ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோபனா கிச்சன். நம்ம 2 வாரத்திற்கு இந்த காப்பர் தவளை, அதாவது செம்பு தவளை, மங்காமல் பளிச்சுன்னு இருக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரே ஒரு பொருளை யூஸ் பண்ணி தான் இப்போ இந்த காப்பர் தவளையே பளிச்சுன்னு நான் சுத்தம் பண்ணி எடுக்க போகிறேன். அது என்ன பொருள் அப்படின்னா, 1 கப்பு புளிச்ச மாவு, தோசை மாவு தான் நான் இப்போ எடுத்துருக்கிறேன். இந்த தோசை மாவை 1-5 நிமிஷத்துக்கு இந்த தவளையில் தடவி வச்சோம் அப்படின்னு சொன்னாக்க அது பளிச்சுன்னு ஆகிடும், 2 வாரத்திற்கு மங்கவே மங்காது. வாங்க இப்போ இந்த தவளையை வந்து உள்ள நன்மைகளை தெரிஞ்சுக்குவோம். அந்த தவளையில் தண்ணி பிடிச்சி வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த தண்ணியில் உள்ள நோய் கிருமிகளை இது 4 மணி நேரத்தில் இது அழித்துவிடும். வாதம், பித்தம், கபம் இதை வந்து சரி செஞ்சிடும். எங்கனேச்சும் அரிப்பு ஏற்பட்டோ எது பண்ணியோ புண்ணு வந்துருந்துச்சுன்னா அதை வந்து விரைவில் ஆற வச்சிரும். நம்மளை தைராய்டு சுரப்பை வந்து சரி செஞ்சிரும். இப்படி இதனுடைய பயன்களை நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டே இந்த தவளையை நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ புளிச்ச மாவு 1 கையளவுக்கு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தவளையில் நம்ம சுற்றி தடவி வைங்க. தடவுனாலே போதும். தடவி 1-10 நிமிஷம் ஊற வச்சோம் அப்படின்னு சொன்னாலே இந்த தவளை பளிச்சுன்னு மாறிடும். இப்போ எல்லா இடத்துலையுமே சுற்றி இந்த புளிச்ச மாவை நம்ம தடவிக்கிறோம். பாருங்கள், தடவியாச்சு. உள்பக்கம் வெளிப்பக்கம் சுற்றி தடவிக்குவோம். இப்போ இது 5 மினிட்ஸ் ஆர் 10 மினிட்ஸ் வந்து அப்படியே ஊறட்டும். நல்லா தடவிடுங்க, ஒரு இடம் பாக்கி இல்லாமல். இப்போ வச்சுருவோம். இப்போ இதை ஊற வச்சுட்டு இதோட நன்மைகளை இன்னும் கொஞ்சம் சரி பார்த்துக்குவோம். இது மூளையின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும், இரத்தத்தில் புதிய அணுக்களை உருவாக்கும், இப்படி செரிமான பிரச்சனைகளையும் இது வந்து சரி செய்யும். இது வந்து இப்போ நல்லா ஊறிக்கிட்டு இருக்குது. ஊறிக்கிட்டு இருக்கும் பொழுதே இதனுடைய நிறம் மாறி வருது பாருங்கள். இப்போ இது இல்லை, சும்மா கையால் போட்டு தேய்ச்ச முன்னாலே இது ஓரளவுக்கு பளிச்சுன்னு வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ நம்ம பாத்திரம் விளக்கிறதுக்கு 1 கம்பி மாதிரி வாங்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து இப்போ இந்த தவளையில் லைட்டாக தேய்ச்சி விட்டுக்குவோம். ரொம்ப ப்ரெஸ் பண்ணி தேய்க்கணுங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. இப்போ சுற்றி வந்து இதை தேய்ச்சிக்கிட்டு வந்தீங்கனாலே அதில் உள்ள புள்ளி புள்ளியாக உள்ள கரைகள், அந்த பச்சை கலரில் வரும்ல, அது எல்லாமே போய் இந்த தவளை வந்து ரொம்ப பளிச்சுன்னு ஆகிடும். இப்போ சுற்றி நல்லா தேய்ச்சிக்கிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தேய்ச்சிக்கிட்டே இன்னும் 1 சில நன்மைகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்குவோம். இது இரத்த சிவப்பணுக்களின் எண்ணிக்கையை அதிகமாக்கும், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். இதில் நம்ம இதில் வந்து நம்ம அடிக்கடி வாஷ் பண்ணி தான் இந்த தவளையில் வந்து நம்ம வந்து தண்ணி குடிக்கணும். அப்போ தான் இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதில் வந்து பச்சை நிறமாக மாறி வரும் வரை இந்த தவளையை சுத்தம் பண்ணாமல் வச்சுருந்து தண்ணி குடிக்கிறது அந்தளவுக்கு நல்லது கிடையாது. அதனால் அந்த பச்சை நிறம் வந்துட்டாலே நீங்கள் க்ளீன் பண்ணி தான் சுத்தம் பண்ணி தண்ணி பிடிச்சி அதை வந்து குடிக்கிறதுக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது நம்மளை வந்து இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளிலிருந்தும் நம்மளை பாதுகாக்கும். இப்போ பாருங்கள், நான் இப்போ இதை வந்து நல்லா சுற்றி தேய்ச்சிக்கிட்டு இருக்கிறேன். இது பளிச்சுன்னு வந்துக்கிட்டு இருக்குது, எந்த ஒரு இதுவும் இல்லாமல். இது எந்த அளவுக்கு உங்களால் வாஷ் பண்ணி எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா தேய்ச்சி சுத்தம் பண்ணி எடுத்துக்குங்க. இப்போ சுத்தம் பண்ணியாச்சு. இப்போ இந்த தவளையை வந்து நம்ம நல்லா தேய்ச்சிட்டு இப்போ நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்குவோம். வாங்க பாருங்கள், நல்லா கலர்ஃபுல்லாக வந்துடுச்சு பாருங்கள். இப்போ நல்லா புள்ளி புள்ளியாக இருந்துச்சுன்னா அந்த இடத்தையும் நம்ம சுரண்டி விட்டுட்டு நல்லா வாஷ் பண்ணிக்க வேண்டியது தான். இப்போ பாருங்கள், நல்லா 1 தடவைக்கு 2-3 தடவை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், தோசை மாவு வேஸ்டான தோசை மாவு எப்போவுமே கீழே கொட்டாதீங்க. இந்த மாதிரி செம்பு பாத்திரம், சில்வர் பாத்திரம்,
இதிலெல்லாம் போட்டு தேய்ச்சிங்க அப்படின்னா அழகாக சுத்தமாக பளிச்சுன்னு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ உங்களுக்கு செம்பு பாத்திரம் மட்டும் தான் இதை வச்சு க்ளீன் பண்ணி காமிச்சிருக்கிறேன். இப்போ வாங்க இதில் தண்ணியை ஃபுல்லாக பிடிச்சிக்குவோம். இந்த பாத்திரம் எவ்வளவு பளிச்சுன்னு ஆயிட்டு இப்போ இதில் ஃபுல்லாக பிடிச்சி நான் இப்போ வந்து இதை ஒரு இடத்துல சேவ் பண்ணி வச்சுக்க போகிறேன். இப்போ மிஞ்சி போன மாவு இருக்குன்னா பேலன்ஸ் மாவு, இதை நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா இதை ஒரு பஞ்சில் கொஞ்சம் லைட்டாக கொட்டி இந்த வாஷ் இந்த சிங்கையும் நான் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்க போகிறேன். பாருங்கள் அந்த சிங்கு வந்து எவ்வளோ க்ளீன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சிங்கை க்ளீன் பண்ணும் பொழுது சின்ன சின்ன இது தூசிகள் கடந்துச்சு அப்படின்னா எடுத்து விட்றாதீங்க, ஊட்டினா உள்ளால் போயிடும். இப்போ பாருங்கள் எல்லாத்தையுமே சுத்தம் பண்ணிட்டேன், சிங்கும் பளிச்சுன்னு வருது. இந்த மாதிரி மிஞ்சி போன தோசை மாவு வச்சு உங்கள் வீட்டில் எத்தனை சிங்க் இருக்கோ எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிக்கிறேங்க. மீன் நான் உங்களோட சில்வர் பாத்திரத்தையும் இந்த மாவை வச்சே க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஏகப்பட்டது நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பை பை ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.